கலைஞான அண்ணனும் தங்கச்சியை வீதி வீதியாக போய் இட்லி வைப்பாங்க. வீதி வீதியாக இட்லி வைத்துட்டு அன்னைக்கு இட்லி மிச்சமாகி போனால் அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு அந்த பழைய இட்லி. அப்படி வாழ்ந்தவர். 6 வயசில் முதல்ல ஊம படம் பார்க்குறாரு. 8 வயசில் டூரிங் டாக்கீஸில் 1 கால நான் பார்த்த காலத்தில் 3 அண்ணா வந்துச்சு. 1948-50 சினிமா தியேட்டரில் பர்மனன்ட் தியேட்டரில் 3 அண்ணா தர டிக்கெட்டு. இவர் காலத்தில் 1.5 அண்ணா. 1.5 அண்ணா அம்மா வந்து வச்சுருந்தவங்க திருடிட்டு போய் அம்மாவுடைய பணத்தை 2 அண்ணாவை திருடிட்டு போய் 1.5 அண்ணாவுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு மிச்ச 3/4 அண்ணாவுக்கு முறுக்கு வாங்கி சாப்பிட்டு படம் பார்த்து வந்திருக்கிறாரு. மறுநாள் என்ன மரியாதையுமா தொடப்ப கட்டை தொடப்பில் பிச்சு எடுத்து அந்த 2 அண்ணா சம்பாதிச்சு வீட்டு படம் போடணும் நாய் துரத்தி விட்டாங்க. இப்போ வீட்டுக்கு போக முடியாதுன்னு முடிவு பண்ணி எந்த தியேட்டர் டூரிங் டாக்ஸில் பார்த்தாலும் முதலாளிகிட்ட போய் இனிமேல் வீட்டுக்கு போக முடியாது எனக்கு எதாவது வேலை கொடுங்கன்னா. நீ என்ன கலெக்டர் உத்தியோகம் படிச்சிருக்க நீ பைத்தியக்காரண்ணா. அப்போ அவன் சரி தியேட்டரை முறுக்கு வைக்கிறியா அப்படின்னா சரிங்க முறுக்கு வைக்கிறேன் சொல்லிட்டு கிராமத்தை பார்த்துக்க நடுவில் சின்ன தடுப்பு இருக்கு. இந்த போய் லேடிஸ் வந்துருப்பாங்க, இந்த போய் ஆம்பளைக்கு வந்துருப்பாங்க. அந்நாடில் முறுக்கு வைக்கிற வேலை. எங்கள் காலத்தில் வந்து அதாவது ஒரு படத்தில் வந்து சிங்கிள் ப்ரொஜெக்டர் இருக்கும். ஒரு ரீல் முடிஞ்சோடனே தாய்க்கு பின் தாரம், எம்ஜிஆர் பானுவின் தாய்க்கு பின் தாரம் ஒன்று டக்குன் கட் பண்ணால் அடுத்த ரீல் வரும்போது மலைக்கிழன் அப்படி படம் போட்டே இருப்பாங்க, ஸ்லைடு போடுவாங்க. அந்த கேப்பில் இவர் முறுக்கு வைப்பார். அப்படி விற்று விற்று ஒரு 8 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 1000 படம் இந்த மனுஷன் 19 வயசுக்குள்ளே பார்த்துருக்குறார். 1000 படம் பார்த்து 19 வயசில் தமிழ்நாட்டு பெரிய ஹீரோ ஆகணும்னு மெட்ராஸ் போகிறாரு. மெட்ராஸ் வந்து படிப்பு இல்லாத ஒரு மனிதன். 30 ஹலோ கொஞ்சம் அப்புறம் பேசுங்கப்பா, ஹலோ அப்புறம் பேசுங்க. முப்பது சினிமா படம் இவர் கதையில் எடுத்திருக்காங்க. 30 சினிமா படம் இவர் கதையில் எடுத்திருக்காங்க. பாலச்சந்தர், மணிரத்னம் உள்பட, பாதிராஜா உள்பட, பாக்யாஜ் உள்பட பல டாப் டைரக்டர் 100 படங்களுக்கு கதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. 16 படங்கள் எடுத்திருக்கிறாரு, 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இது நம்மால் படத்தில் ஒரு 5 வருஷத்தில் பின்னி எடுத்துட்டாரு. ஆனால் என்னும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறார். அமைச்சர்கள் மரியாதைக்கு ஒரு அமைச்சர் வந்திருக்கிறாங்க, நாங்கள் பிச்சை எடுக்கலை. இவ்வளோ மகத்தான கலைஞன் இன்னும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க, அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மன்றாடி அன்போடு அமைச்சர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ரஜினிகாந்த் ஹீரோ போட ஆரம்பித்து தேவசாகர்கிட்ட எப்படி சண்டை போட்டாருங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த தலைமுறைக்கு சாண்டோஸ் என்ன தேவர் யாருன்னு தெரியாது. சினிமாவில் எனக்கு நிறைய அண்ணன்மார் உண்டு, அதை நான் மரியாதைக்கு 2 அண்ணன்மார். ஒன்று சாண்டோஸ் சின்னப்ப தேவரன், தேவர் அண்ணன். 2வது கலைஞானம் அண்ணன். தேவர் அண்ணன் யாரும் தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். 1940களில் கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் பேட்டில் கோதாப்பட்டின்னா ஜெயபட்சி சாலை கோதாப்பட்டி நடத்திட்டுருக்காரு சாண்டோஸ் சின்னப்ப தேவர். சென்ட்ரல் ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் மாத செம்பிள் இருக்கிறார். இந்த கிரேட் எம்ஜிஆர் நாட்டு ஆண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாத செம்பிள் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அவர் கோதாப்பட்டி போனால் கருந்தே குடம்பில் ஒருத்தி இப்படி பிரமா பண்ணுறானேன்னு இவர் சக்க செய்வேன் இருப்பார். அவர் கரையன்னு ஒரு ஆள், பட் பாடி பண்ணுற ஆஞ்சநேயரமாக இருப்பார். அந்த கோதாப்பட்டியில் நட்பு ஏற்படுது. ஏற்பட்டோன்னா படங்கள் வந்து ஸ்டண்ட் படங்களை நீ தேவர் கண்டிப்பாக பேசணும், இவருக்கு கட்டாயப்படுத்தி ஸ்டண்ட் படங்கள் வேஷமாக கொடுக்குறாரு. இப்படி மாத சம்பளத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு நாள் காலையில் சத்யபாமா என்ற கிரேட் லேடி மகத்தான தாயார் 10 மணிக்கு வீட்டு ஒன்று கொடுத்தனும். வாடகை வீட்டில் எம்ஜிஆர் அம்மா வாசல் நின்றுருக்குறாங்க. சின்னப்பேவர் கிராஸ் பண்ணி போகிறாரு. என்னம்மா வாசல் நிற்கிறீங்க? இல்லை மாத சம்பளம் வாங்கிட்டு வரேன்னு ராமச்சந்திரன் போனால் மணி 10-11 ஆகுது. சம்பளம் வந்தால் தானே நம்ம கடையில் போய் மளிகை சாமான் வாங்கி பார்த்தீங்க சமைக்க முடியும், இல்லை ஒன்றும் புரியல அப்படின்னாங்க. இருமா வர்றேன்ட்டு சின்னப்பேவர் அவர்கள் அந்த காலத்தில் இந்த ரிசர்வ் போலீஸ் பார்த்துக்கிட்டா ஒரு காக்கி டிராயர் போட்டுப்பாங்க அப்படி அந்த விரைச்சிட்டு இருக்கும். அதாவது ரிசர்வ் போலீஸ் இரும்பு தூக்கி வச்சுருப்பானுங்க, காக்கி டிராயர் விரைச்சிட்டு இருக்கும். இந்த பாக்கெட்டில் 1 லிட்டர் குடிக்கும், இந்த பாக்கெட் 1 லிட்டர் குடிக்கும். போய் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேச்சிமா ஒரு தாளிச்ச மோர் விடுமா, அதாவது அந்த தாளிச்ச மோர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5-3 நிமிஷம் ஆகல, அந்த கேப் திருடி போட்டுக்கிற பாக்கெட்டில், இந்த பாக்கெட்டில் அரிசி இந்த பாக்கெட்டில் பருப்பு திருடிட்டு இந்த தாளிச்ச மோரை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சத்யபாமான்கிற மகத்தான பெண்மணிக்கு இந்த பாக்கெட்டில் இருந்து அரிசியை போட்டார், இந்த பாக்கெட்லேருந்து இதை சரி போட்டார். 1 மணிக்கு எம்ஜிஆர் வர வீட்டுக்குள்ள சமைக்கிறதுல வாசனை வருது. நான் காசு கொண்டு வரலையே, அம்மா எப்படி சமைச்சாங்க அப்படின்ட்டு என்னம்மா பண்ணினேன். ஒன்றும் இல்லைப்பா, சின்னப்பம் வந்து காசு கொடுத்தானா அன்று அந்த அரைப்படி அரிசி கொடுத்ததற்காகத்தான் 16 படங்களில் நடித்து கொடுத்தார் எம்ஜிஆர். குசேலன் கிருஷ்ணபுரம் பதமாய் 16 படங்களிலே நடித்து கொடுத்தார். அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. தாய்க்கு பின் தாரம் வந்து
ஊர் பக்கத்தில் ஆளு 10 ரூபா, நீ 10 ரூபா கொடுறா, நீ 10 ரூபா ஆளு 10,000 10,000 வாங்கிட்டு 1 லட்சம் ரூபா கொண்டு நேராக பாகலிக்கு வராரு. நாகரிகிட்ட 1954 வாக்கில் வந்து நாகரிகா கார் வந்து, சாமி எங்கிட்ட 1 லட்சம் தான் பணம் இருக்குது, படமொழிக்கு வரைக்கும் நீ 5 பைசா கேட்கக்கூடாது, ஃபிலிம் செலவு ஷூட்டிங் செலவு சகலமாக நீ தான் பார்த்துக்கணும், நான் 1 லட்சம் தான் கொடுத்துட்டேன், என்கிட்ட கேட்கக்கூடாது. காரில் வந்து அந்த 1 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு தாய்க்கு மின்தாரம் படத்தை எடுத்து 1956 வெளியிடுறாரு. சூப்பர் ஹிட்டு. நான் அந்த படத்தை மதுரையில் பார்த்தேன், மதுரை தேட்டரில் தாய்க்கு மின்தாரம் படத்தை நான் சின்ன வயசில் பார்த்தேன். படம் முடிஞ்சது, எம்ஜிஆருக்கும் தேவரனுக்கு ஏதோ சின்ன மனஸ்தாபம், அதை பின்ன மோப்பனாக சொல்ல முடியாது. மனஸ்தாபம் வந்தோடனே என்ன நீ பெரிய உலகத்தில் ஹீரோ, நீ இல்லைன்னா படம் எடுக்க முடியாதா அப்படி இவர் கோச்சிட்டாரு. அவர் போயான்னு கோச்சிட்டு போயிட்டார். எம்ஜிஆர் நேராக போய் சீர்காழியிலே நாடக இன்பக்கணமும் நாடகம் போடுறாரு. நாடகத்தில் குண்டுமணின் அவர் நடிக்கிறது போக படங்கள் ராமாலையும் ஆக்சி சண்டையெல்லாம் போடுவார். குண்டுமணிங்கிறது எம்ஜிஆர் படம் 4 படங்கள் போயிட்டா நாள். அந்த குண்டுமணியை மேலே தூக்கி சுற்றி கீழே போடும்போது தவறில் கால் முழங்கால் விழுந்து முழங்கால் உடஞ்சி போச்சு. முழங்காலுக்கு உடஞ்சோடனே இந்த காலத்து எந்த காலத்துமே எம்ஜிஆர் முடிந்து விட்டது, அதோ எம்ஜிஆர் க்ளோஸ் அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன ஆகிப்போச்சு, நீலமத்தடம் எடுக்கிறாரு சின்ன தேவர், நீலமத்தடம் எடுத்தார், செங்கோட்டை சிங்கம் எடுத்தார், வாழவத்தை தேவன் எடுத்தார், யானை பாகத்தர் எந்த படம் ஓடல. ஒரு நாள் துண்டு எடுத்துகிட்டு தோளில் போட்டு நேராக நாகரிகாருக்கு போனார். சாமி நான் ஊருக்கு போகிறேன். என்னையா ஒன்று சரிப்பட்டு வரல, தொடர்ந்து நஷ்டமாக போயிட்டுருது, நான் பழையபடி ஊருக்கு போய் ஏதோ தொழில் முடிக்கணும், பைத்தியக்காரன், சாங் ரெக்கார்டிங் பண்ணு, பாட்டு ரெக்கார்டு பண்ணு, நீ பார்த்துக்கலாம் போ அப்படின்னாரு. இவர் வந்து ஏ தியேட்டர் பாகர், ஏ தியேட்டரில் சாங் ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு சின்ன தேவர். எம்ஜிஆர் என்ன பண்ணார், எம்ஜிஆர் கதை முடிந்ததுன்னு சொன்னால் முடியவில்லை சொல்கிறக்கா 6 மாதம் அந்த காரை ரெடி பண்ணி அதே வாகி ஸ்டுடியோவுக்கு வந்து, வாகி ஸ்டுடியோனா பழைய காலத்து படம் பார்த்துருப்பீங்க, 2 வெள்ளை மாடு சண்டை போடுற மாதிரி சீன் வரும் படங்களில், அந்த வெள்ளைமாடு முடிச்சிருக்கிற மாதிரி அந்த கார்டன் நின்று அதே குண்டுமணியை தூக்கி தோளில் வச்சு இந்த பிரஸ்கான் அந்த பிரஸ்கான் கூப்பிட்டு எம்ஜிஆர் சாகவில்லை வந்து விட்டான் திரும்ப சொல்லி 100 படம் எடுத்துகிட்டே இருக்காங்க. எடுத்துருக்கும்போது செய்தி வந்து சின்னப்பிள்ளை போகுது, நேராக அங்கே வந்தார். எம்ஜிஆர் வந்து ஆண்டவனே கூப்பிடுவார், என்ன ஆண்டவனே பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லை எம்ஜிஆர் கதை முடிஞ்சுன்னு சொன்னாங்க, 6 மாதம் தயாராகி அதே குண்டுமணி தோல் தூக்கி வச்சு இப்போ ஃபோட்டோ எடுத்துருக்கு பார்த்தீங்களா அப்படின்னாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சாங் ரெக்கார்டு பண்ணிட்டேன் பார்க்கல கேட்கலாமா வாங்க பாட்டு கேட்டார், பாட்டு நல்லா இருக்குங்களே அப்படின்னா. ஆமாம் யாருங்க ஹீரோன்னு நடிக்கிறாங்க, எனக்கு எவன் இருக்கான் ஹீரோ, எனக்கு எவன் நடிச்சு கொடுப்பான், அது ஏதோ கன்னடத்துக்கான ஏமாத்தை போட்டுருக்கேன் அப்படின்னா. என்ன நான் இல்லையாண்ணே அப்படின்னா கட்டி பிடிச்சி அண்ணா ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி அழுதுட்டு 16 படம் தொடர்ந்து 16 படம் அந்த நட்பு கடையாக வாழ்ந்தாங்க. அந்த சின்னப்ப தேவர் இவர் சொல்கிறார் கலைஞானங்கிட்ட, டே கலைஞானா நீ காசு பணம் ஒன்றுமே பண்ணிக்கல, நீ ஏதோ ஒரு படம் எடு நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னார். இவர் 6 புஷ்பங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்து ரஜினி சாரை பார்த்தா அது பழக்கமாக இருக்கார். இவருக்கு மைண்டில் ரஜினி வச்சு படம் பண்ண படம் பண்ண உள்ள ஒரு பெல் அடிச்சுட்டே இருந்திருக்குது. சரி என்ன பண்ணார், முதலே கதை ரெடி பண்ணிக்கோ, ஹீரோ ரெடி பண்ணிட்டு வா, நானும் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்ட்டார். நேராக பார்த்தார் ரஜினி சாரை மைண்டில் வச்சுட்டாரு. ராயப்பாட்டால் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு அது பக்கத்தில் ரஜினி கூடியிருக்கிறார். அந்த வீட்டுக்கு போய் நடராஜ் இருக்கிறார், நடராஜ் கூடமாக நடிக்கிறாள், அவர் கூட இருக்கிறாரு. அன்போட ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணுவார் நடராஜ், அந்த நடராஜ் கூட இருக்கிறாரு. போனோடனே தம்பி ஒரு கதை கொண்டு வந்திருக்கிறேன், நீ கதையை கேட்டு பாருங்கண்ணே, கதை கேட்டக்கான பிரமாமாக்குண்ணே, நீ தான் ஹீரோண்ணா, என்னென்ன காமெடி பண்ணுறீங்களாண்ணே, இல்லை இல்லை சத்தியமாக நீ தான் ஹீரோண்ணா, நான் ஹீரோவா என்ன சொல்கிறீங்க, நீ நிச்சயமாக நீ தான் ஹீரோண்ணா, சம்பளம்னா சம்பளம் நீ நடராஜ்கிட்ட பேசுங்க அப்படின்னா. அந்த 6 புஷ்பங்களுக்கு வெறும் 7,000 ரூபா சம்பளம், இப்போ பிக்கப் ஆகிட்டு வர பரபர பரபரப்பன்னு வந்துட்டுருக்காரு. இப்போ நடராஜ் கூப்பிட்டாரு, அண்ணன் அவர் ரொம்ப பரபரப்பாக வந்துட்டுருக்கிறாரு, நீங்கள் அந்த 6 புஷ்பங்களோட சம்பளமே கொடுக்கக்கூடாது, நீங்கள் எதுக்கு பார்த்துக்குங்க அப்படி சொன்னோடனே தடார்னு 50,000 ரூபா சம்பளம் ஆரம்பிக்க வேலை படம் ஹீரோ படம் 50,000 ரூபா பணம் கொடுக்குறேன், 5,000 ரூபா அட்வான்ஸு 2 நாள் தரேன்ட்டார். இல்லை வீராப்பு தான் வெட்டு வீராப்பு தான் கோமனை வெறும் கோமனை வச்சிருக்கிறாள், 2 நாள் 5,000 தரேன்ட்டார். போய் பார்த்தா எங்கேயும் பெறட்ட முடியல, நம்ப மாட்டேங்க, இதோ அந்த அம்மா நீலப்படம் வச்சுருக்காங்களே அந்த அம்மா கழுத்தில் மஞ்சள் கயிறை போட்டு விட்டு இந்த தாலி தங்கச்சி எடுத்து விற்று 4,800 ரெடி பண்ணி ஒரு ஆள் கிடைக்காம வெங்கட்ராமையை கிட்ட 300 வாங்கி 5,000 ரூபாய் இந்த ரஜினிக்கு, இந்த கிரேட் ரஜினிக்கு 5,000 ரூபாய் கிடைக்கல, எங்கேயும் கிடைக்கல. பொண்டாட்டி தாலியை மஞ்சள் கைத்தை போட்டு விட்டு தாலியை வைத்து இந்த மனிதன் 4,800 அது கூட தாலி அதிகமாக போகிறேன், இன்னொரு வெங்கட்ராமையர் 3,000 ரூபாய் கொடுத்தார், அதை வாங்கி சேர்த்து 5,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தார். அப்புறம் ரஜினி வந்து உயர கொடுத்து நடிக்கிறார், மேட்டுப்பாளையம் போய் ஷூட் பண்ணாங்க, ஒரு பாறை 100 அடி உயர பாறை
எவனுமே ஏற முடியாது. ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய் ப்ரொடக்ஷன் மேனேஜ் கேள்வி இழுந்து ஊழிட்டான் சாகு நல்ல வேலை. அதுமாரி இந்த மனிதன் உயிரை கொடுத்துட்டு மேலே போய் நின்று வேகாத வெயில் நடிக்கணும். நடித்து வந்தாச்சு, படம் ரெடி ஆகிடுச்சு, இதோ தானுங்க போயிட்டு உட்காந்துருக்காரு. நான் சொல்லக்கூடாது இந்த மனுஷன், இல்லை நீயே சொல்லிட்டு அப்படியா. இந்த மனிதன் வெளி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ரஜினி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 50,000 ஐயா அட்வான்ஸ் கொடுத்தா நேராக சின்னப்பிள்ளையார் போட்டு போகிறாரு. அது சொன்னார், கதையை சொல்லி ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டுவான்னு. நான் கதையை சொல்லிட்டேன்னா ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு யார் இருக்கார் ரஜினி? லூசோடா நீ மடப்பையில. அட ஃபைனான்ஸ் எப்படி ஒருத்தர் பண்ணுமா? புதுமோது ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்களா? நீ அண்ணா நான் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அட்வான்ஸ் கொடுத்து இல்லை, அது ஒரு வில்லன் வேஷம் போது அது ரஜினி போட்டு, அந்த ஜெய்சங்கரே மாதிரியே இல்லாட்டா ரவிச்சந்திரன் ரெண்டு பேரும் ஹீரோ யாராவது போட்டுட்டு அந்த வில்லன் வேஷம் ரஜினியை கொடுத்து அந்த சம்பளம் அப்படியே வச்சுக்கலான்னா. இல்லைண்ணா நான் சொன்ன வாக்கு தவற மாட்டேன், என் மூஞ்சிலே முடிக்காத. நான் கலைஞானம் பாதம் தொட்டு வணங்கினேன், அந்த தைரியம் எவனுக்குமே வராது. பாதம் தொட்டு வணங்கினேன், பொண்டாடி தாலி அடமான வச்சு அட்வான்ஸ் கொடுத்துவேன். அண்ணா நான் வாக்கு கொடுத்துட்டு முடியாது, என் மூஞ்சி முடிக்காது, நாயை போட வேண்டியார் தேவர் போயிட்டாரு. போனால் உடந்தைய மணால் ஒருத்தர் அப்போ தான் ஆயன் அந்த ஆறு புஷ்பங்களை படம் ஓடிட்டுருக்குது. தியேட்டருக்கு போய் இந்த மனுஷன் படம் பார்க்குறான், உடந்தைய மணால் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் படம் பார்த்து ஆறு புஷ்பங்கள் அண்ணன் உங்க கதை பிச்சுட்டு போகுதுண்ணா. இல்லையே இப்போ நான் ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன், ரஜினி சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவர் வடாற்காடு தென்னாட்காடு செங்கல்பட்டு என்எஸ்சின்னு பேர் அந்த ஏரியாவுக்கு 10,000 அட்வான்ஸ் உடந்தைய மணால் கொடுத்துட்டார். ரெண்டாவது வந்து இந்த கிரேட் ராஜ் காதர்னு பேர், நீங்கள் ராஜ்கரன் சொல்லுங்கள், ராஜ்கரன் ஒரிஜினல் பேர் காதர். ராஜ்கரன் வந்து திருச்சிக்கும் பெங்களூருக்கு அவர் 10,000 கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அப்புறம் 5,000 ரூபாய்க்கு மெட்ராஸ் கொடுத்து வாங்கினா அந்த மனுஷன் சொல்லிட்டு த கிரேட் டானு வந்து அந்த 5,000 போகலாம், இன்னொரு 5,000 10,000 ரூபா ஓட்டி இவர் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு படம் முடியுது, முடியும் போய் இன்னும் சிக்கல் வருது. ரீரிகார்டிங் பண்ணணும், இளையராஜா கிட்ட போகிறாரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, எத்தனை நாள் அங்கே ரீரிகார்டிங் அப்படின்னாரு. ஆனால் ஒரு 4 நாள் ஆகுண்ணா, என்னையா வம்பா இருக்குது, என்கிட்ட 3 நாளைக்கு தான் காசு இருக்குது. இல்லை இல்லை பிரபலமா நீ ராஜா கிட்ட போச்சுண்ணா, வேறு படிக்க ராஜா கிட்ட போய், ராஜா நீ 3 நாள் ரீரிகார்டிங் முடிக்கணும், 4ஆம் நாளுக்கு எனக்கு காசு இல்லைண்ணா. என்ன பைத்தியாரமாக பேசுகிறீங்க, படம் பிரமாதம் வரும்ண்ணே, 2 நாள் ரீரிகார்டிங் முடிக்க முடியும்னால 2 நாள் என்ன முடிக்க முடியும், ஆனால் இது பிரமாதமான படம், நீ பேசாமல் இருங்கண்ணா. அட பைத்தியாரா, 3 நாளைக்கு தான் என்கிட்ட கையில் காசு இல்லைண்ணா. என் சம்பளத்திலே பிடித்துக்கொள், என் சம்பளத்தை பிடித்துக்கொள் என்று அந்த சம்பளத்தை கூட்டு கொடுத்து 4வது ரெக்கார்டிங் பண்ணி முடிஞ்ச உடனே உழைச்சவன் வயிற்று அடிக்கூடான்னு சொல்லிட்டு அந்த இளையராஜாவுக்கும் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணால் இந்த ஆள் முதல் தொலையாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உங்களுக்கு தெரியாது, முதல்ல ஒரு சாதாரண பையன் கண்டக்டராக அந்த ஒரு பையனை வந்து சூப்பர் ஸ்டார்னு கட் அவுட் வைக்கும்போது அவன் எப்படி நின்றுமான் பாருங்க. சிவாஜி கணேசன் இந்த பக்கம், உலக போய் சிவாஜி இந்த பக்கம், எம்ஜிஆர் நாட்டாண்டு எம்ஜிஆர் ரெண்டு பேரும் உச்சத்தில் இருக்கிறாங்க. ஒரு சின்ன பையனுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த மனுஷன் என்ன கட்ஸ் இருக்கணும், கட் அவுட் வைக்கிறான், நடுக்கிறான் ரஜினி. ஐயோ என்னையா அப்படி பண்ணுறீங்க, ஐயோ வேண்டாம் ஐயா, அவங்க எல்லாம் கோச்சி போகிறாங்க. அப்புறம் மறுநாள் வந்து சூப்பர் ஸ்டார் இன்னொரு டைட்டில் போடுறாரு, இவன் ஒன்றுமே படம் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் போய் ராஜகுமார் தியேட்டரில் படம் பார்க்குறாங்க, ரஜினி இன்டர்வியூக்கு உள்ளே போகிறாரு, படம் பிச்சுட்டு போயிட்டுருக்குது. படம் முடியும் போது சின்னப்பத்தார் வீட்டில் கார் வருது, யார் கலைஞானத்துக்கு, ஓ இன்னைக்கு பிச்சிட போகிறாரு, கொன்னட போகிறாரு, மூதேவி மூஞ்சில் பிடிக்காது துரத்துனாருன்னு சொல்லிட்டு நடுங்கிட்டே போய் நிற்கிறார் இப்படி தேவர் முன்னாடி. டே கலைஞானா, உன் படம் பார்த்தண்டா, நீ ஜெயிச்சடா. டேய் சத்தியமாக ஒன்று சொல்கிறேன், நீ சத்தியமாக தோற்று போவேன், வீணாக போவேன், என் காலில் வந்து ஒன்று கெஞ்சுவேன், உன் கடன்லாம் அடிச்சிட்டு என் கூட வச்சுக்கலாம்னு நினச்சேன், அந்த முருகன் உன்னை ஹீரோ ஆக்கிட்டான்டா, நீ ஜெயிச்சடா, நான் தோற்று போயிட்டேன்டா. கலைஞானோ இந்த ரஜினியை போட வேண்டாம், நான் தாண்டா சொன்னேன், இப்போ நானே சொல்கிறேன், ரஜினியை வச்சு 2 படத்தை காசிட்டு வாங்கி கொடு. ஆனா கேளுங்கப்பா, கதைகள் கைதட்டு, அப்ப தான் கைதட்டு கோமாளி. இந்த ரஜினியை நான் தாண்டா போட மாட்டான்னு சொன்னேன், இப்ப நானே சொல்றேன், 2 படத்துக்கு ரஜினி புக் பண்ணிட்டாக்கண்ணா. அப்புறம் இந்த கலைஞானம் போய் 2 படத்தை புக் பண்ணி கொடுத்து தாய் மீதி சத்தியம், அப்புறம் அடுத்து அன்னையோட ஆலயம் ரங்கான்னு பல படங்கள் படித்தார். இன்று ரஜினி வந்து இமயமையில் கொடி வச்சிருக்காரு, இமயமையில் கொடி நாட்டுக்கலாம் ரஜினி, ரஜினி கொடி இங்கே இல்லை, இமயம் உச்சியில் இருக்குது. அந்த மனிதன் அந்த முதல் படத்திலே தனக்கு வாழ்வு கொடுத்த அடையாளம் கொடுத்த இந்த மகத்தான மனிதனை கொண்டாட வேண்டும் என்று வந்திருக்கின்றான். அவனுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.